தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் சில மாநில முதல்வர்களுடன் சேர்ந்து தேசிய அரசியலில் முகம் காட்ட வேண்டும் என்று கீழ்த்தரமான அரசியல் செய்வதாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய சிறுபான்மை செயலாளர் வேலூர் இப்ராஹிம் குற்றச்சாட்டு. தமிழக முதல்வர் தேசிய அரசியலில் முகம் காட்டுவதற்காக மத்திய அரசை குறை கூறி வருகிறார். பாஜக கட்சியின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் இன்று கொடைக்கானல் தனியார் விடுதியில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பாஜக கட்சியின் சிறுபான்மையினர் அணியின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டு பேசினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து வேலூர் இப்ராஹிம் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஸ்டாலின் வேளாண் சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுவோம் என சட்டசபையில் பேசியுள்ளது. அதை அவர் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை அறிய முடிகிறது. தற்போது விலையேற்றத்தால் மக்கள் விரோத அரசாக தமிழக திமுக அரசு செயல்படுகிறது. சிஏஏ சட்டம் குறித்து இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கிக்காக முதல்வர் அவதூறு பரப்பி வருகிறார். மத்திய அரசின் செயல்பாடுகளை குறை கூறி ஒரு சில மாநில முதல்வர்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு தேசிய அரசியலில் முகம் காட்டுவதற்காக பேசுகிறார். தொடர்ந்து இது போன்ற அவதூறுகளை பரப்பி வந்தால் பாஜக சார்பில் போராட்டம் நடைபெறும். கச்சா எண்ணெய் விலை சந்தையில் அதிகரித்து வருவதால் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து வருகிறது. கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருகிறது. மூன்றாவது அலையும் மருத்துவர்களின் துணையுடன் மத்திய அரசு எதிர்கொள்ளும். பாஜக கட்சியில் யார் தவறு செய்தாலும் பாஜக நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். கொடைக்கானல், ஊட்டி போன்ற சுற்றுலா இடங்களை பாதுகாக்க கட்டுப்பாடுகளுடன் திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதுதான் சுற்றுலா பயணிகளை நம்பியுள்ள பொதுமக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றார். கண்டனத்தை பதிவு செய்கிறோம். தொடர்ந்து இது போன்று அவர் செய்வாரையானால் மக்களை திரட்டி நாங்கள் போராட்ட களத்திலே திமுகவுடைய விலையேற்றத்தையும் திமுகவுடைய மக்கள் விரோத அரசையும் நாங்கள் எடுத்துச் சொல்வோம்.